ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். நம்ம சேனலில் வந்த பதிவுகள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதாவது அதிக எஃப்டிஐ பங்குகள் அதிகமாக சிதறடிக்கப்படுமா, அதில் வந்து ஸ்பெகுலேட்டிவான நகர்வுகள் இருக்குமா, இல்லை அந்த ப்ரமோட்டர்ஸ் ஏதாச்சும் வேலைகள் செய்வாங்களா அப்படின்னு ஒரு பதிவுகள் போட்டிருந்தேன். அந்த பதிவில் ரெண்டு பங்கை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து இண்டஸ்இன்ட் பேங்க்கு, ஏன்னா அப்போ வந்து ரொம்ப அதிகமாக அந்த ஸ்டாக் வந்து இறங்கியிருந்தது. இன்னொன்று வந்து HDFC பேங்க். இந்த ரெண்டு பங்கு தான். அதாவது இந்த FDI அப்படின்னா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து நேரடியாக வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சில ஸ்டாக்குக்கு வந்து அந்த லிமிட் வந்து மார்க்கெட்டில் வந்து ஹைக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது அந்த மாதிரி பங்குகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்டே வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளும் இன்வெஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்களும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பங்குகள் தான் வந்து முதல்ல வந்து இந்த கரோனா அச்சத்தினால் பாதிக்கப்பட்டது, அதிகமாக இறங்குச்சு. ஸோ அந்த இண்டஸ்இன்ட் பேங்க்கோட அந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எபோவ் ஒரு 30% மேலே வந்து அது ப்ரைஸ் இறங்கிட்டே வந்துடுச்சு. அப்படியே அந்த சமயத்தில் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரியான எஃப்டிஐ ஸ்டாக் வந்து நம்பி இப்போ உள்ளே போக வேண்டாம், ஏன்னா சில சமயங்களில் அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்கன்னா அந்த ப்ரமோட்டர்ஸ் நான் சொல்லலை, அது வேறு மாதிரியான ஒரு ஷேடோவாக இருக்கும், அதை ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆப்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஹைக் கொடுப்பாங்க. அந்த ஹைக்கை பார்த்துட்டு அப்பாவியான முதலீட்டாளர்கள் அந்த பங்கில் போய் திம்மு திம்மு திம்னு விழுவாங்க. அப்படி விழும்போது அதை டக்குனு விலை இறங்கிடும். அப்படியே இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக அப்படி பூஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க. நிஃப்டி மட்டுமே ரொம்ப ஒரு 300 கிட்ட ஏறிட்டு போயிட்டுருக்கு. இந்த பர்டிகுலர் இந்த இண்டஸ்இன்ட் பேங்க் ஸ்டாக்கை பார்க்கும்போது 316 ஓப்பன் ஆகி 436 வரைக்கும் போயிட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டு இப்போ 415 அந்த ரேஞ்சிலேருந்து அது போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரோல் ஆகுது இந்த ஸ்டாக் வந்து. இன்றைக்கி பீங் வந்து F&O எக்ஸ்பைரி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தா 37 கிட்டத்தட்ட 38% வந்து ஒரே நாளில் மேலே ஏறி இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணலாமான்னு ட்ரேட் பண்ணலாம். எப்போ ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா F&O போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன் ரிஸ்க்கு? திடீர்னு மார்க்கெட்டை ஹால்ட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாக போகும், இல்லை நீங்கள் வாங்கியிருக்கும்போது விற்க போகும்போது பையர் இல்லாமல் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுனாலும் கஷ்டமாக. பர்டிகுலர் ஆப்ஷனில் வந்து ரொம்ப அந்த மாதிரி ஃப்ரீஸிங்க்கு ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான எஃப்டிஐ ஸ்டாக்கை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும், ரொம்ப ரிஸ்க்கு வேணும். எவ்வளவு ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவ்வளோ ரிட்டர்ன் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான ஒரு ஜோல்டிங் மார்க்கெட்டில் இருக்கும். அப்போ என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து மினி ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணணும், இல்லைன்னா ஸ்பெகுலேட்டிவாக நீங்கள் பண்ணுறதுக்கு வேறு ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். பொதுவாக இந்த மார்க்கெட் பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி இந்த வாரக்கு மார்க்கெட்டை பார்க்கும்போது இந்த மார்க்கெட் வந்து யாருக்கான மார்க்கெட்னு பார்த்தா, இருக்கிற பங்குகள்லாம் விற்றுட்டு வெளியே போகிறவங்களுக்கான மார்க்கெட்டா, அல்லது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கான மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா, அப்படி எதுவும் வந்து ஒரு கிளியரான ஒரு சினாரியோ காமிக்காமல் ஒரு மாதிரி ஒரு பாசாங்கான மார்க்கெட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, வெளியே போக தான் பார்ப்பாங்க, அது ரொம்ப கீழே வரும்போது உள்ளே வர்றதுக்கு பார்ப்பாங்க. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நிஃப்டியோட லெவலை வந்து ரெஃபர் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்கேன். நிஃப்டி வந்து எங்கேருந்து வந்தது, இந்த 12,222 கீழே வந்துட்டு வந்தது 9,009 அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ பார்த்தா நீங்களே புரிஞ்சுங்க நிஃப்டியோட பாட்டம் எங்கே போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த 8,500 அப்படிங்கிற நிஃப்டி லெவல் வந்து இது வந்து ஒரு மாயமான் அப்படின்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் துரத்திக்கிட்டு போனீங்க அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யலைங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் பாருங்கள், அதுமாதிரி பார்த்துட்டு மார்க்கெட்டை கரெக்டாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தை வந்து பாருங்கள், அங்கே சில கட்டுரைகள் அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துட்ருப்பேன். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் விரும்பினா அந்த தபால் வழி பயிற்சியில் சேர்ந்து ட்ரேடிங் நுணுக்கத்தை, பர்டிகுலர் ஆப்ஷன் ட்ரேடிங் நுணுக்கத்தை கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் பெனட்ரேட் இந்த மார்க்கெட் வித் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அதுக்குள்ளே உள்ளே ஓடி போயிட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி என்ன செய்யலாங்கிறத வந்து அந்த பயிற்சி வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இமெயிலில் தான் உங்களுக்கு லெசன்ஸ் வரும். அதனால் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து அந்த டெக்னிக் கற்றுக்கலாம், வீட்டிலேருந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு சரியானதாக இருக்கும், டைமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த சேனலுக்கு வந்து பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யார் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.
எதிர்காலத்தில் மதுரையின் ஐடெக் கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.